தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கவுன்சிலிங் அதாவது செவன்த் டே கவுன்சிலிங் வந்து இப்போ முடிஞ்சிருக்கு இதில் அதாவது ஐந்தாம் தேதியான இன்று ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு கவுன்சிலிங்குடைய வேக்கன்சி பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட நிறையா வந்து வேக்கன்சி டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆன க்ளோஸ் தான் ஆகியிருக்கு அப்படின் தான் நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கேட்டகிரியில் டாப் டென் காலேஜஸ் அப்படின்னு நம்ம பொழுது எந்த காலேஜஸ்லுமே வந்து இடங்கள் ஒன்றுமே கிடையாது மேக்சிமம் வந்து ஜீரோ தான் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு எம்பிசி கேட்டகிரியே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி தேனி அந்த மாதிரி காலேஜஸில் மட்டும்தான் எம்பிசி கேட்டகிரியே வந்து இந்த கவுன்சிலிங்லாம் ஃபில்லாக இருக்குது அதுக்கு முன்னாடி எம்எம்சி ஸ்டான்லி கீழ்ப்பாக்கு மதுரை கோயம்புத்தூர் சேலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி யாருக்குமே வந்து சீட்டு கிடையாது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிடுச்சு அது எம்பிசி அண்ட் டிஎன்சி ஸ்டார்ட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது தூத்துக்குடி கன்னியாகுமரி விழுப்புரம் தேனி திருவாரூர் சிவகங்கை இந்த மாதிரி புதுக்கோட்டை இது எல்லாத்துலேயும் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஎஸ்சி கேட்டகரிக்கே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒரு எம்பிசியோ அல்லது டிஎன்சியோ அல்லது பிசிஎம்மோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க இப்போ இருக்கிற நிலைமைப்படி எந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன தூத்துக்குடி கன்னியாகுமரி தேனி இந்த மாதிரி காலேஜில் தான் அவங்களுக்கு இடமே இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லப்படுகின்ற ஒரு டாப் டென் காலேஜஸ்ன்னு எடுக்கும்போது எம்எம்சியும் ஸ்டான்லி கீழ்பாக் மதுரை கோயமுத்தூர் இங்கே எங்கேயுமே வந்து சீட்டு கிடையாது இவங்க யாருக்குமே ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மையான ஒரு நிலவரம் சரி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி கால்ஃபர் பண்ண நம்பர் ஆஃப் கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு பேருக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்க்கு இந்த ஐநூற்றி இருபத்தி எட்டில் முந்நூற்றி தொண்ணூறு பேர் தொண்ணூறு பேருக்கு வந்து அலர்ட் ஆகியிருக்கு சீட் வந்து அலர்ட் ஆகிருக்கு மொத்தத்தில் இந்த முந்நூற்றி தொண்ணூறு பேரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பியூர் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு சீட் அது நூற்றி எழுபத்தி நான்கு சீட் வந்து பியூர் மெடிக்கல் காலேஜ்லேயும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி பதினாறு சீட் வந்து ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு வந்து கிடச்சிருக்கு ஸோ கவர்மெண்ட் பிடிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜில் பத்தொம்போது சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு இரண்டு சீட்டு மூணு சீட்டுன்னு பிடிஎஸ்லேயே கொஞ்சம் ஃபில் ஆயிருக்கு அதை நான் கவுண்டிங்கில் கொண்டு வரல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு சீட்டு வந்து ஓவராலாக ஃபில் ஆயிருக்கு மொத்தத்தில் ஐநூற்றி இருபத்தெட்டு பேர் கால்ஃபர் பண்ணதில் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற வேக்கன்சி பொசிஷன் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னன்றது முக்கியமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது என்னென்னா இப்போ பாருங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசியில் எதுலேயுமே கிடையாது நமக்கு வந்து எம்பிசி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் தான் வந்து கொஞ்சம் எம்பிசி வந்து சீட்டு கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் இருந்து இப்போ நான் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்கில் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏல இருந்து ஒன்றும் எஸ்டியில் ஒன்றும் தான் சீட்டு ஃபில் ஆகிருக்கு இரண்டு சீட்டு மட்டும்தான் ஸ்டேன்லியில் எஸ்சியில் வந்து ஒரே ஒரு சீட்டும் கீழ்ப்பாக்கில் பதினான்கு சீட்டு எஸ்சியில் வந்து பதினான்கு சீட்டு ஃபில் ஆகியிருக்கு மதுரையில் எஸ்சி கேட்டகிரியில் வந்து மூன்று சீட்டு ஃபில் ஆகிருக்கு கோயமுத்தூரில் வந்து ஒரு சீட்டு ஃபில் ஆயிருக்கு இதெல்லாமே எஸ்சி கேட்டகிரியில் மட்டும்தான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் எஸ்சி கேட்டகிரியில் ஒரு சீட்டு ஃபில் ஆகிருக்கு ஸோ இந்த இப்போ நான் சொன்ன வந்து இந்த ஆ ஆறு காலேஜிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகிரி மட்டும்தான் வந்து நமக்கு சீட்டு இரு இருந்திருக்கு வேறு எதுலேயுமே சீட்டு கிடையாது ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து எம்பிசி டிஎன்சியில் வந்து தூத்துக்குடியில் வந்து இருபத்தஞ்சி சீட்டு கன்னியாகுமரியில் ஒரு இருபது சீட்டு தேனியில் ஒரு எட்டு சீட்டு இதெல்லாமே எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு மட்டுமே ஃபில் ஆகிருக்கு விழுப்புரத்தில் இரண்டு சீட்டு பிசிஎம் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு அது பேக்வர்ட் முஸ்லீம் கிளாஸ்க்கு அண்டு வந்து திருவாரூர் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு சீட்டு ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து பிசிஎம்க்கு அஞ்சும் பத்தொம்போது எம்பிசி டிஎன்சிக்கு பத்தொம்பது வந்திருக்கு சிவகங்கையில் வந்து ஒரு பத்து சீட்டு அதே போல் வந்து புதுக்கோட்டையில் வந்து ஒரு பத்து சீட்டு இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இந்த எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு சீட்டு இருக்குது இஎஸ்ஐ கே கே நகரில் வந்து அஞ்சு சீட்டு இது எல்லாமே வந்து பி எம்பிசிஎன் டிஎன்சிக்கு மட்டும்தான் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதாவது இப்போ என்னென்னா டாப் காலேஜஸ் எடுத்துக்கும் போது அந்த எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் கொஞ்சம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மீதம் இருந்து அதோட ஃபில் ஆகி முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை திருவாரூர் இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜில் மட்டும்தான் சீட்டு வந்து இன்றைக்கி வந்து ஃபில் ஆயிருக்கு கரூரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு சீட்டு ஃபில் ஆகிருக்கு இதுதான் வந்து அதை பி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஓவராலாக வந்து இப்போ சீட்டு ஃபில்லான விஷயம் வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட வந்து நிறைய வந்து வேக்கன்சி வந்து சுத்தமாக வந்து இல்லாமல் தான் இருக்குது மெயினான காலேஜஸில் எதுவுமே கிடையாது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இஎஸ்ஐசி முத்தையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடு மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் கொஞ்சம் சீட் வந்து அவைலபில் இருக்குது இருபத்தி மூணு அறுபத்தாறு பன்னெண்டு முப்பத்திரெண்டு அந்த மாதிரி தான் வந்து சீட் வந்து அவைலபிள் இருக்குது ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஓரளவு கொஞ்சம் வந்து சீட்டு வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைவேட் காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தாறு இருபத்திரெண்டு இருபத்தஞ்சி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது அந்த மாதிரி ஒரு ஒரு காலேஜிலுமே இருக்குது ப்ரைவேட்டில் ஆனால் ப்ரைவேட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் கூட ஓசியில் கிடையாது பிசியில் கிடையாது அண்ட் வந்து பிசிஎம்மில் கொஞ்சம் சீட் இருக்குது எம்பிசியில் ஓரளவு சீட் இருக்குது பதினேழு பத்தொம்போது பதினெட்டு பதினாலு பதினஞ்சுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் இருக்குது கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா க எல்லா கேட்டகிரிக்குமே ஓரளவு வந்து சீட் வந்து இருக்குது ப்ரைவேட்டில் பொறுத்த வரைக்கும் ஆனால் கவர்மெண்ட்டில் ரொம்ப மிக மிக சொற்ப எண்களில் மட்டும்தான் இருக்குது அதுவும் குறிப்பாக நமக்கு எஸ்சி அண்ட் எஸ்டியில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது மற்றபடி வேறு எதுலேயுமே சீட் வந்து இல்லாமல் தான் இருக்குது ஸோ இன்னும் வர வரப்போகிற நாட்களில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜீரோவாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு அடுத்த வருடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ இருக்கிறத விட மிகப்பெரிய காம்படிஷன் கண்டிப்பாக இருக்க போகுது ஏன்னா இப்போ அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மக்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு ஸோ நிறைய கிரியேட் ஆன ஆனதுனால நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிறதும் கண்டிப்பாக வந்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதில் பண்ணதை விட இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மிக அதிகமான நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க அதே போல் ரிப்பீட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வரப்போகிறாங்க ஸோ எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல ஒரு நமக்கு வந்து சாதாரணமாக நானூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்தவங்களுக்கே வந்து சீட்டு வந்து ஈஸியாக கிடச்சிது கவர்மெண்ட் காலேஜில் ஆனால் இந்த இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் மார்க் இருக்கும் கவர்மெண்ட் சைட்டே கிடைக்கல ஐநூறுக்கு மேலே போனால் தான் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிதுன்ற சூழ்நிலை தான் இருந்தது ஒரு எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் வந்து அதிகமாக தான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ இதை பற்றி விரிவான வீடியோ வந்து பிறகு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லோரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்